எனக்கு வந்து பேசவே தெரியாது. ஸோ சூர்யாக்கும் கார்த்திக்கும் உண்மையிலேயே ரொம்ப நன்றி. ரொம்ப நாள் கழிச்சு வந்து நம்ம வந்து சேர்ந்து இந்த படம் பண்ணுறோம்னா எங்களுக்கு வெரி ஹாப்பி. அண்ட் டூடி ராஜா சாருக்கும் லைக் ரியலி தேங்க்யூ. அண்ட் படம் ஒரு ரீரெக்கார்டிங் போயிட்டுருக்கு, முடிஞ்சிடும் ஐ திங்க் இன்னைக்கும் நாளைக்குள்ளே முடிச்சிருவேன். ஸோ வேற என்ன சொல்றேன்னு தெரியல எனக்கு. நான் வேணா பாடிடுறேன். உங்கயா உங்கயா கஞ்சா பூ கண்ணால செப்பு சேல ஒன்னால இடுப்பு வெட்டி அவரு தடி நீ சிரிச்சா தன்னால தட்டங்கை பல்லால சொன்ன ஒத்த சொல்லால சூரியனை உடப்பேண்டி கவட்டை எடுத்து கல்லால. தேங்க்யூ. அண்ட் முத்தேஸ்வரோட சேர்ந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பண்ணுறேன். படம் வந்து ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆதித்தி எவ்ரிபடி எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் இட்ஸ் அ வெரி வார்ம் ஃபிலிம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆப்வியஸ்லி ஐ டோல்ட் கார்த்திக் ஆல்சோ. ஸோ அதுக்கு வந்து எல்லாத்தையும் தாண்டி வந்து இறைவனோட பிளஸ்ஸிங் இருக்கணும். அது கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேருக்கும் இருக்குது. லைக் அவ்வளோதான், அந்த அந்த லவ் எனக்கும் அவங்க மேலே இருக்குது. என்னென்ன இட்ஸ் அ லாங் ஜேர்னி, ஏன்னா ஸ்கூல்லேருந்து வந்து இவ்வளோ தூரம் வந்து பண்ணுறது. அண்ட் நேச்சுரலாகவே இந்த படத்துக்கு வந்து நான் வந்து ஐயோ ஹிட் அடிக்கணும் அப்படின்னு நான் ஜெனியூனாகவே நான் எஃபர்ட் எடுக்கல. எனக்கு வந்து ஒரு நல்ல பாட்டு போடணும், எல்லாருக்கும் அந்த பாட்டு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு கஞ்சா பூ கண்ணால் வந்து டியூனை கொடுத்தேன். சார் கேட்டு உடனே ஓகேன்னு சொன்னாங்க. அண்டு ஸ்ரீராம் வந்து அதுக்கும் வந்து பாடினார் ஆப்வியஸ்லி. ஸோ அப்படியே தான் இதுக்கு முன்னாடி பண்ண ஹிட்ஸும் அப்படியே தான் நடந்தது. சார் அந்த 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 ஹிட்ஸ் எல்லாமே இதுலேயும் தொடரும் அப்படின்றது தெரிஞ்சிச்சு சார் இங்கே. ஆனால் சின்ன பொறாமல் இருக்கு சார், என் கூட என் ஸ்கூல் ஃப்ரெண்டாக இருந்தவங்களாம் இப்போ நான் என்ன பார்த்து சொல்கிறேன், ஆளாளுக்கு ஒரு ஒரு இடத்துல இருக்கும், பேங்க்கில் வேலை செய்கிறேன்டா, பெயிண்ட் வேலை செய்கிறேன்டா, ஆட்டோ ஓட்டுறேன், நான் இங்கே இருக்கேன்டா அப்படின்ற மாதிரி இருப்போம். ஆனால் இந்த சைடு பார்த்தா ஒரு சிங்கம் ஒரு சைடு, இந்த சைடு ஒரு சிறுத்தை, இந்த சைடு ஒரு டக்டில், இந்த இந்த ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் காம பார்க்க மட்டும் கொஞ்சம் பொறாமையாக இருக்கு சார், அதையும் சொல்லிடுறேன் சார். ஒருத்தர் ப்ரொடியூசராக இருக்கார், ஒருத்தர் ஹீரோ இருக்கார், ஒருத்தர் மியூசிக் டைரக்டராக இருக்கார். ஒழுங்கா போட்டு போக மாட்டேன் போட்டு பண்ணிட்டு Yuvan, out. Okay, I will tell you about it. School is 3 rounds. That's a big school. So, that's the basic. No, if the captain is out, now Yuvan, music out. That's the producer. I'll tell you about it. I'll tell you about it. பதிலுக்கு வந்து செனியோரிட்டா கொடுத்தேன், நிறைய பாட்டு கொடுத்து அப்படியே ஆட வச்சு ஓட விட்டல. அண்ட் யுவன் சார் டெஃபினட்டா அவங்க ரெண்டு பேரும் பாட வச்ச பேருமே உங்களுக்கு தான், ஆட வச்ச பேருமே அப்புறமும் ரெண்டு பேருமே வந்து நல்லா சூப்பர் டூப்பரா பாடுறாங்க. சின்ன வயசுல இருந்தே பாடுவாங்க, கூடவே இருந்திருக்கீங்க கண்டிப்பா கேட்டிருப்பீங்க. சின்ன வயசுல இருந்து எனக்கு தெரியாது, பட் நான் நம்ம ஆக்சுவலி பிரியாணி டைம் அப்போ லைக் ஐ நோ தட் ஹீ சிங்ஸ் வெல் அண்ட் அப்படியே ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லி ட்ரை பண்ணோம். அண்ட் அஞ்சான்ல வந்து எயிட் தோத்தி ஒரே எப்படின்ற
சார் எவ்ரி கவுண்ட் ஸ்டார்ட்ஸ் வித் ஒன் தான் சார், அதோட நீங்க நிற்க முடியாது. அடுத்தடுத்து பாட போறீங்க, அடுத்து பாடல் பாடலாம்ல சார், பாடுவார்ல சார்? கண்டிப்பா. அது மட்டும் இல்ல, சூப்பர். அப்ப நிறைய பாடல்களும் இன்னும் நாங்க வெயிட்டிங்ல இருக்கோம் சார். அப்புறம் நடுல வந்து நிறைய மீம்ஸ் எல்லாம் வந்தது, அதெல்லாம் நீங்க பாக்குறீங்களா? உங்களை பத்தி வர்ற மீம்ஸ் எல்லாம் தனியா கட் பண்ணி போடுறது, உங்களுக்கு நாமத்துமா சார் லிரிக்ஸ் சேர்ந்து பேசுறது, நிறைய மீம்ஸ் வந்துட்டே இருக்கும். எல்லாத்தையும் போட்டு ஹேஷ்டாக் ட்ரக் டீலர் வரும், நாங்க அதை அடிக்கடி சொல்லிட்டே இருப்போம் ரேடியோல ஸ்டேஜ்ல. அதெல்லாம் பாப்பீங்களா? பார்த்தோம்னா ட்ரக் டீலர் வந்து எனக்கு தெரியும், அது அதுக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னு கூட தெரியாது. உங்க இசையால நாங்க நிறைய பேர் ரீச் ஆயிருக்கோம். லவ் சொல்ற போலதா இருக்கட்டும், லவ் ஃபெயிலியரா இருக்கட்டும், இல்ல அதையும் தாண்டி குடும்பத்தை விட்டுட்டு ஃபாரின் போய் கஷ்டப்படுறாங்க, எந்த ஒரு இமோஷனா இருந்தாலும் உங்க பாட்டு கேக்குறப்போ இந்த ஃபீல் இருந்தது இல்ல, அது ஞாபகம் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெமரி பெயிண்டிங்கா தான் இருக்கும். சோ எனக்கு இன்னொரு ஒரு ஆசை சார் கேக்குறதுக்கு, எப்பவுமே உங்களை வந்து ஒரு ஸ்வாகா அவுட் ஃபிட்ல தான் பாப்போம், மதுரன்னு எல்லாரும் மதுரைய போறீங்க, அப்ப நீங்க வந்து இதுதான் போடணும். சரி, ஓகே ஓகே, அவ்வளவுதான். இப்ப வந்து எந்த வீடியோ ஷூட் இதில் எல்லாமே அவங்க தான், காஸ்டியூம்ஸ் எல்லாமே சூப்பரா கலக்குறாங்க. தொடர்ந்து நிறைய ஊர்ல நீங்க Thank you so much, sir. Thanks a lot. Thank you.